கடந்த ஊதிய மாற்றத்தின் போது தமிழக அரசு உறுதியளித்தபடி ஊதிய முரண்பாடுகளை களைந்து ஊதிய குழு அமலாக்கமும் நிலுவைத் தொகையை 1/1/2016 முதல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் சுமார் 25,000 கோடி ரூபாயை தமிழக அரசு ஏமாற்றி அரசு பணியாளர்களையும் ஆசிரியர்களையும் வஞ்சித்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொண்டபடி நவம்பர் இறுதிக்குள் சிபிஎஸ் ரத்துக்கான அந்த குழு அறிக்கையை பெற்று ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை அந்த குழு அறிக்கையை கூட பெற முடியவில்லை. அதே போல சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணியாற்றி வருகின்ற கிராம ஊராட்சி செயலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள் போன்றவர்கள் இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியம் கருவூலம் மூலம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து போராடி வருகிறார்கள். அந்த கோரிக்கையும் நிறைவேறவில்லை. அதே போல கடந்த 6-7 நாட்களாக தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து தொழிலாளிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். அரசு அழைத்து பேசி தீர்வு காண்பதற்கு பதிலாக நீதிமன்றங்களின் மூலம் போராட்டங்களை ஒடுக்குகின்ற செயல்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வது, உடனடியாக சங்கங்களை